ஹலோ கோமலா இல்லையா? சொல்லு சொல்லு. காலங்கத்தால கிளப்பு மேட்டர் ஆரம்பிச்சிட்டால இன்னைக்கு காஃபி கிடைச்சா மாதிரிதான். அதானே, எப்படி விட்டு தர முடியும்? ஆம்பளைகளுக்கு இருக்கிற சுதந்திரம் பொம்பளைகளுக்கும் இருக்கே. அப்பா இன்ஷியல் மட்டும் இல்ல, இப்பெல்லாம் அம்மா இன்ஷியல் போட்டுக்கலாம் தெரியுமா? கொஞ்சம் சமையல் வேலை இருக்கு, அப்புறமா கூப்பிடுறேன். எப்போ வந்தீங்க? எப்போ வந்தாச்சு. போன்ல என்ன பேச்சு? ஒரு சின்ன விஷயம். ஏமா, சின்ன விஷயத்துக்கா 4 மணி நேரமா போன்ல பேசிக்கிட்டு இருந்த? சின்ன விஷயமா இருந்தாலும் தெளிவா விளக்கமா பேசணும். விளக்கிட்டியா? அந்த பக்கம் யாரு? பிரசிடென்ட். ஓஹோ, மதிப்பிற்குரிய பிரதிபா பட்டேல் அம்மையாரா? எங்க லேடிஸ் கிளப் பிரசிடென்ட். யார் அந்த கோமனவல்லிய? கோமனவல்லி. உங்க கிளப் லெட்டர் ஹெட்ல கோமனவல்லின்னு தான போட்டுருக்கு. ஐயோ, அவ லா போட வேண்டிய இடத்துல நான் போட்டுருவா, நான் போட வேண்டிய இடத்துல லா போட்டுருவா. நல்லா போட்டா போ. ஒரு சமயம் ஒரு தப்பு நடந்து போச்சு. அவ வீட்ல திருட்டு போயிடுச்சு. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா. இவ பேரை எழுதிட்டு கணவன் பேரை எழுதணும்ல, அந்த இடத்துல கல்வன் எழுதிட்டா. உடனே இவ வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள போட்டாங்க. வக்கீல வச்சு தான் வெளியில எடுத்துருக்கா. கள்ள பொண்டாட்டி. உன்னோட பேசி பேசி இந்த லாவுக்கும் லாவுக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சு. நல்ல பொண்டாட்டின்னு சொன்ன. ஏமா, காலங்காத்தால இருந்து கமான் கமான்னு ஒரு கப் காபிக்காக உட்கார்ந்து இருக்கிறேன். காபி போட்டு என் கையில கொடுப்போம்னு உனக்கு தோணுச்சா? அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இல்லதா? எத்தனை வருஷம் தான் நான் இதே மாதிரி செஞ்சுகிட்டு இருக்கிறது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? சிக்குன்னு ஒரு 18 வயசுல சும்மா கின்னு ஒரு ஃபிகரோட ஒரு வேலைக்காரிய பர்மனண்டா வீட்டோட வச்சுக்கலாம்னா? இந்த மாதிரி வில்லங்க எண்ணெல்லாம் எனக்கு வராது. பின்ன இப்பதான் தெருவு தெரு மெஸ் கேட்டரிங் எல்லாம் இருக்குதே, பேசாம அவங்களுக்கு போன் போட்டு சொல்லிட்டு காலையில காபி டிபன் மத்தியானம் லஞ்ச் ராத்திரி டின்னர் இப்படி ஸ்ட்ரைட்டா வர வச்சுக்கலாம்னு பாக்குறியா? நான் ஏன் மெஸ்ல சாப்பிடணும்? இவ்வளவு பெரிய கிச்சன் வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள நான் சமைச்சு போடல, அதே மாதிரி நீங்க எனக்கு சமைச்சு போடுறீங்க. என்னது, நான் சமைக்கணுமா? ஆமா, இப்பெல்லாம் ஆம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் பொம்பளைங்க செய்யல, அதே மாதிரி பொம்பளைங்க செய்யற வேலையும் ஆம்பளைங்க செய்ய வேண்டியதானே? என்னுடைய நல்ல காலம், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாறுதல் வரவே இல்லை. வந்திருந்தா ஆம்பளைகளையும் நீங்க குழந்தை பத்துக்கு சொல்லுவீங்க. என்ன குழந்தை? ஆமா, என்ன குழந்தை வந்து நிக்குது? யாரம்மா நீ? டெனன்ட். குழந்தைகளுக்கெல்லாம் நாங்க வீடு வாடகை விடுறது இல்ல. நீங்க யாரு? நான் ஹவுஸ் ஓனர். இவரு? நான் இவளுடைய ஓனர். உன் பேர் என்ன? என் பேர் சுஜி. உங்க பேரு? மகாதேவன். அவங்க பேரு? சரசு. என்ன குழந்தை நம்மள பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு? ஒருவேளை சென்சஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்ப குழந்தைகளை அனுப்புறாங்களோ, அப்பதான் நாம உண்மையை சொல்லுவோம்னு. உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு இருக்கா? இந்த கேள்வியை நீ இவகிட்ட கேட்டிருக்கணும். முடியல, காலம் கடந்து போச்சு. எதுக்குமா கேக்குற? நான் மட்டும் எப்படி தனியா விளையாடுவேன்? விளையாடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும்ல. விளையாடுறதெல்லாம் இருக்கட்டும். ஏமா, எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே சரமாரியா கேள்வி கேக்குறியே, நீ யாரு? அத நான் சொல்றேன். ஐயோ, கூட்டிட்டு வந்தல்ல, என்ன கேள்வி? அட பாவி, வந்துட்டியா? வந்துட்டேனே. ஏம்பா, உன் வில்லங்கத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. விளையாடுற குழந்தைய கொண்டாந்து குடுத்தனும் வைக்கிறேங்க. விளையாடுற குழந்தை மட்டும் இல்ல, அவங்க அப்பாவும் வந்திருக்காரு. சார் வாங்க. வணக்கம் சார். ஆட்டோ கட் பண்றதுக்குள்ள குழந்தை உள்ள வந்துருச்சு. சார், இங்க எல்லா வசதியும் இருக்கு. பெட்ரூம் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். அப்ப நான் விளையாடுறதுக்கு இடம் எங்க? மேல விளையாடல, இவ்வளவு பெரிய ஹால் இருக்குல்ல, அங்க விளையாடலாம். இந்த சோபா மேல விளையாடலாம், இவர் மேல குதிக்கலாம், அந்த அம்மா மேல குதிக்கலாம், எங்க வேணா விளையாடலாம். போ போ போ. சார் கூட்டு போங்க. எப்படி? என்ன, ஒரு டெனண்ட கூட்டிட்டு வரதுக்கு முன்னால முன்கூட்டியே என்கிட்ட சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? வீடு காலியா தானே இருக்கு. காலியா இருந்தா யாரையாவது கொண்டு வந்து வச்சு அடைச்சிருவியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். முடியாதுன்ற. இது உங்க வீடு மட்டும் இல்ல, என் வீடு மாதிரி கூட. இங்க யார குடி வைக்கணுங்கிற பொறுப்பு எனக்கு கூட இருக்கு. பார்ட்டி எந்த வில்லங்கமும் இல்லாத ஆளா தெரிஞ்சு அதான் கூட்டியாந்த. இப்படிதான் ஒவ்வொரு பார்ட்டியும் வில்லங்க இல்லாத பார்ட்டியும் சொல்லிட்டு வர. ஆனா பெருசு பெருசா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குல்ல. இதுல வராதுன்ற. பாப்போம் என்னதை பாக்குறது. ஆமா, கமிஷன் என்ன, ஒரு பக்கமா இல்ல ரெண்டு பக்கமா? அதான் வாச பக்கம். திரும்பி பார்க்காம ஓடிடு. வெளிய வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். வர வர இந்த ஊர்ல ஒரு நல்லவனை கூட பார்க்க முடியலையே. பேசாம நம்ம நல்லவனா மாறிடலாமா? சேச்சே, நம்ம பரம்பரை மானம் என்ன ஆகுறது? இழிச்சு வாய மாதிரியே இருக்கானே. ஒன்னும் தெரியாதுன்னு வேற பாடிட்டு போறானே. இவனை பார்த்தா கொஞ்சம் பாவமாவும் இருக்கு. அண்ணே, 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 ரோஸ் கலர் சட்டைண்ணே, உங்களை தானே? மீ? ஆமா, உங்க பாக்கெட்ல இருந்து 1 ரூபா காசு கீழே விழுந்துருச்சுண்ணே, அதை கொடுக்க தானே வந்தேன்.
என் பாக்கெட்லயா? நோ, நெவர். என் பாக்கெட்ல இருந்து 1 ரூபாய் காசு கீழ வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா என் பாக்கெட் எல்லாத்தையும் டபுள் ஸ்டிட்ச் போட்டு தேச்சி வச்சிருக்கேன். அண்ணே, இங்க பாருங்க. நான் கண்ணால பார்க்காம இதையும் சொல்ல மாட்டேன். உங்க லெஃப்ட் சைடு பாக்கெட்ல இருந்து ரைட் சைடு விழுந்தது நான் பார்த்தேனே. என்ன சொல்ற? தம்பி யாருப்பா நீ? இவ்வளவு நல்லவனா இருக்க? 1 ரூபாய் காசு எடுத்துக்கிட்டு அலறிக்கிட்டு அண்ணன் அண்ணன் பின்னாடியே ஓடி வரியே. இவ்வளவு பெரிய சிட்டில ஒருத்தனை நம்பி பணத்தை தர மாட்டேன்றானுங்க. அப்படியே பணத்தை தந்தாலும் வாங்குற வரைக்கும் அண்ணன் அண்ணான்றானுங்க. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் போடாடே அப்படிங்கிறானுங்க. பஸ்ல போக முடியல, அப்படியே கூட்டத்துக்குள்ள இசுக்கி பிசுக்கி உள்ள போனாலும் உள்ளுக்குள்ள எப்படியோ பர்ச உருவிடுறானுங்களேன்னு சொல்லிட்டு நல்ல டபுள் ஸ்டிச்சு போட்டு டைட்டா பாக்கெட்டை தைச்சு ஸ்டாப்லர்லாம் அடிச்சுட்டு போனா கூட டருக்கு 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 டருக்குன்னு கத்திரி போட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுறானுங்க. ஆனா நீ இன்னொருத்தனோட காசை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நல்லவனா இருக்கியப்பா. உன்னை நினைக்கும் போது எனக்கு புல்ல இருக்குதுப்பா. இந்த பெருமை எனக்கு மட்டும் இல்லனே, எங்க பரம்பரைக்கே சேரும்ல. அப்படியா? ஆமா, நீங்க ராஜ பரம்பரை ஜமீன் பரம்பரை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா யோக்கிய பரம்பரைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப பட்டுக்குங்க, அதுதான் எங்க பரம்பரை. எங்க தாத்தா இருக்காரு, அடுத்தவங்க பொருளை கையால கூட தொடமாட்டாரு. கல்யாண வீட்டுக்கு போனாருன்னு வைங்கல, மொய் எழுதிட்டு சாப்பிட போனார்னா எந்த அளவுக்கு மொய் எழுதினாரோ அந்த அளவுக்கு தான் சாப்பிடுவாரு. சப்போஸ் நல்லா வளைச்சு கட்டி அடிச்சிட்டார்னா அப்ப என்ன பண்ணுவாரு? எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு சாப்பிடுறாரோ அந்த அளவுக்கு மொய் எழுதி அட்ஜஸ்ட் பண்ணிடுவார்ல. ஆச்சரியமா இருக்கு. அந்த நல்லவரோட பேரு மொய்யப்பன். மெய்யப்பன் கேள்விப்பட்டிருக்கேன். அதென்ன மொய்யப்பன்? அட, மெய்யப்பன் தாங்க அவர் ஜாதக பேரு. ஆனா அவர் மொய் எழுதி ஸ்பெஷலிஸ்ட் ஆனதுனால ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவரை மொய்யப்பன் மொய்யப்பன் தான் கூப்பிடுவாங்க. இன்னும் நீங்க எங்க அப்பாவோட பெருமையை கேட்கவே இல்லையே. இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்றேன், எங்க அப்பா இருக்காரு. எங்க அப்பா பிளாஷ்பேக் போ, சீக்கிரம் வா. இல்ல, அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணதில்ல. உதாரணத்துக்கு உங்களை எல்லாம் மூட்டைப்பூச்சி கடிச்சா என்ன பண்ணுவீங்க? அப்படியே நசுக்கி நாத்தம் அடிக்க வச்சிருவேன். பண்ணுவீங்கல்ல? ஆனா எங்க அப்பா அப்படி பண்ண மாட்டார். கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார. அப்படியே மூட்டைப்பூச்சிக்கு அதுக்கே வலிக்காம அப்படியே பௌவியமா அப்படியே எடுத்து அடுத்தவங்க மேல விட்டுருவார். அவங்களை கடிச்சு வச்சிருச்சுன்னா? கடிச்சாலும் நல்ல ரத்தம் குடிக்கும்ல. நல்ல ரத்தமா? அது நல்லா ரத்தம் குடிக்கும்னு சொல்ல வந்தனே. அதிசயமான பரம்பரையா இருக்கு. ஆமா, அந்த பரம்பரையில வந்த கடைசி வாரிசு தான் நானு. ஆமா, கடைசி வாரிசு இங்க எதுக்கு வெட்டியா தெரிஞ்சிட்டு இருக்கு? எந்த வேலையும் கிடைக்காம தான் இப்படி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். ஆமா, என்ன வேலை எல்லாம் பாப்ப? எல்லா வேலையும் பாப்பன. எல்லா வேலையும் பாப்பியா? ஆமா. டிரைவர் வேலை பாப்பியா? பாப்பேன். கம்ப்யூட்டர் வேலை பாப்பியா? பாப்பேன். டைப்பிங் அடிக்கிற வேலை பாப்பியா? நல்லா பாப்பன. சித்தாள் வேலை பாப்பியா? நல்லா பாப்பேன். கக்கூஸ் கழுவுற வேலை பாப்பியா? பாப்பன. ஐயோ, என்னப்பா எல்லா வேலையும் பாக்குறேங்கிற? எல்லாம் கண்ணால பாக்குறது தானே கேட்டீங்க. கண்ணுல மட்டும். ஆமாண்ண, கண்ணால பாக்குறதுன்னா நல்லா பாப்பேன், ஆனா எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. அதான் என் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி இப்ப ஒரு வேலையை தேடிட்டு இருக்கேன். அது என்ன ஓ ரேஞ்சு? இதா இப்ப உங்கள்ட்ட நின்று பேசிட்டு இருக்கேன்ல, இதுதான் என் ரேஞ்சு. பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே பேசுற. பேசாம என்கிட்ட அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்துக்கீங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? வீட்டு புரோக்கரா இருக்கப்பா. வாடகைக்கு வீடு கேட்கறவங்களுக்கு வீடு பிடிச்சு கொடுப்பேன், வீடே விலைக்கு கேட்கறவங்களுக்கு விலைக்கு பிடிச்சு கொடுப்பேன். நல்ல தொழில் பா. ஆனா நானே இல்லாத தொழில் ஆச்சே. உங்கள்ட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மொய்யப்பன் பரம்பரையில இருந்து வந்த கடைசி வாரிசுன்னு. நான் எப்படி போய் சொல்ல முடியும்? உனக்கு அதான் பிரச்சனையா? பொய்ய நான் சொல்றேன், மொய்ய நீ வாங்கிடு. அப்பனா சரி. ஆமா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம் போல இருக்கு. ஒரு டீ சாப்பிடலாமா? ஐயோ, நான் டீ சாப்பிட மாட்டேன். ஒண்ணு பண்ணுவோம், நீங்க டீ சாப்பிடுங்க, நான் உங்க புண்ணியத்துல ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன். போலாம். இது ஆப்பிள் ஜூஸா? டே, அதை நான் பார்த்ததே இல்லடா. இனிமே 4 மணிக்கு மேல எல்லா ஆபீஸ் ஒர்க்கையும் வீட்ல இருந்தா பண்ண போறேன். என்ன சார் திடீர்னு? ஆமாப்பா. ஏன் சார் வீட்ல இருந்தே பண்றீங்க? என் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கணும். சீக்காகவா? எஸ். அவளுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்துல இருக்க எல்லாமும். டாடி, அப்புறம் பேசுறேன். ஆ, வாங்க 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 வாங்க. அப்புறம் இன்னைக்கு ஸ்கூல்ல என்னமா ஸ்பெஷல் நியூஸ்? கடுங்காவல் தண்டனைனா என்ன டாடி? கடுங்காவல் தண்டனையா? இந்த வார்த்தையில உனக்கு எப்படிமா தெரியும்? ஸ்கூல்ல பஸ் டிரைவர் பேப்பரை சத்தமா படிச்சிட்டு இருந்தாரே. கடுங்காவல்னா பனிஷ்மென்ட்மா? பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்வாங்களே அதுவா? அது அதை விட கொஞ்சம் அதிகம். முட்டி போட சொல்வாங்களே அதுவா? அதை விட கொஞ்சம் அதிகம். இம்போசிஷன் எழுதிட்டு வர சொல்வாங்களே அதுவா? இல்ல, அதை விட ஜாஸ்தி. ஆமா, ஏன் கேக்குற? எங்க மிஸ்ஸுக்கு குடுக்கிறதுக்காக. உங்க மிஸ்ஸுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையா? ஆமா.
அந்த அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஹோம்வொர்க் பண்ணலனா கூட சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காங்களே. சின்ன தப்புக்கெல்லாம் அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க கூடாதுமா? அப்பனா போய் சொல்றவங்களுக்கு கொடுக்கலாம். தண்டனை கொடுத்தா எங்க போவாங்க? ஜெயிலுக்கு போவாங்க. அங்க போற சாப்பிட என்ன தருவாங்க? கஞ்சியும் களியும் தருவாங்க. அப்பனா இனிமேல் நீங்க அத தான் சாப்பிடணும். நானா? நான் என்ன தப்பு பண்ண? போய் சொன்னீங்கல்ல. நான் இப்ப போய் சொன்னேன். மம்மி சீக்கிரமா வந்துருவான்னு சொன்னல்ல. ஏன் வரல? அதுவா சாமி கிட்ட மம்மிக்கு நிறைய வேலை இருக்கா. சாமி எப்ப அனுப்புறங்களோ அப்ப வந்துருவாங்க. அப்ப சாமி எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. நாம அங்க போய் மம்மியை கூட்டிட்டு வரலாம். போலாம் பா, இல்லடி ஃபோன் நம்பரையாவது கொடு. நான் அவங்க கிட்ட பேசுறேன். இப்ப ஃபோன் நம்பர்லாம் வாங்க முடியாதுமா. சாமி ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நீ இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு கல்ல போய் வாங்கி தரேன். சரியா? போலாமா? யோ, என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவேனி? இந்த வடிவாம்பாளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற பேச்சதான் மத்தவங்க கேட்கணும். மத்தவங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு குடி வரும்போது நீ அட்வான்ஸ் வேணும்னு கேட்டேன், கொடுத்தேன். வாடகை வேணும்னு கேட்டேன், கொடுத்தேன். மொறவாசலுக்கு பணம் வேணும்னு கேட்டேன், கொடுத்தேன். நீ கேட்ட எதை இல்லைன்னு சொல்லல, கேட்டதெல்லாம் கொடுத்தல. அப்புறம் எதுக்கு திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்ற? அம்மா, என் பையன் லவ் பண்ற விஷயமே எனக்கு இப்பதாமா தெரிய வந்துச்சு. அவ லவ் பண்றதுக்கும் நான் காலி பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா, என் பையன் காதலிச்சது ஒரு வசதியான வீட்டு பொண்ணுமா. அந்த பொண்ணு அவன கல்யாணம் பண்ணிக்கணும்னா வாழ்க்கையில அவனுடைய ஸ்டேட்டஸ் உயரணுமா? இல்ல அந்த பொண்ணுக்காக வேண்டி இவன் ஒரு நல்ல பிசினஸ் பண்ணணும், இல்ல வசதியான ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு போற அளவுக்கு என் பையன்கிட்ட படிப்பு இல்லம்மா, பிசினஸ் தான் பண்ண முடியும். அப்படி பண்ணணும்னா அதுக்கு நிறைய பணம் வேணும். பணம் வேணும்னா இந்த வீட்டை நான் விக்கணும்மா. வீட்டை விக்கணும்னா நீங்க காலி பண்ணித்தானமா ஆகணும். யோ, அந்த காலி பையன் பண்ண தப்புக்கு நான் எதுக்காக காலி பண்ணணும்? வீட்டை காலி பண்றதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயமா? மூணு மாசத்துக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணுங்க, நீ நோட்டீஸ் கொடுக்கணும். நான் வீட்டை காலி பண்ண மாட்டேன், உனக்கு பதில் நோட்டீஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீ வக்கீல வச்சு கேஸ் போடணும். நானும் ஒரு வக்கீல வச்சு உன்கிட்ட வாய்தா வாங்குவேன். வாடகை பணத்தை கோர்ட்ல கட்டுன்னு வரும். நானும் வாடகை பணத்தை கோர்ட்ல தான் கட்டுவேன். கேஸ் 10 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் கோர்ட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லும். அதுக்கப்புறமா தான் நானும் காலி பண்ணுவேன். அம்மா, உங்களை மாதிரி 10 பேர் இருந்தா போதுமா, வாடகைக்கு யாருமே வீட்டை விட மாட்டாங்கம்மா. அம்மா, இப்போ என் பையனுடைய வாழ்க்கையே உங்க கையில தான்மா இருக்கு. நீங்க தான் என் பையனுடைய வாழ்க்கையிலே விளக்கேத்தி வைக்கணும்மா. அம்மா, வாங்கம்மா வாங்க, நல்ல வேலை வந்தீங்கம்மா. அம்மா, நான் சொல்ல வர்றது என்னன்னா. வேண்டாம் சார், நீங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன். கேட்டீங்களம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. அப்போ வீட்டை காலி பண்ணிடுறீங்களாம்மா? அதெல்லாம் மாட்டோம், காலி பண்றோம். ஆனா எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வேற வீடு கிடைக்கணுமே. அம்மா, அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்காமா, அவன் பேரு பாலா, ரொம்ப நல்ல முறையில வீடு பார்த்து கொடுப்பானா. உங்களுக்கு எப்படிப்பட்ட வசதியில வீடு வேணுமோ அப்படிப்பட்ட வசதியோட நிச்சயமா வீடு பார்த்து கொடுத்துருவான். நாங்க காலி பண்ண மாட்டோம். அம்மா, அவர் இவ்வளவு தூரம் கெஞ்சுறாருல, இது பாருங்க சார், முதல் வேலையா நீங்க எங்களுக்கு வேற வீடு பார்த்து கொடுங்க, அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டை எங்களால காலி பண்ண முடியும். ஏய், அச்சோ, அம்மா வா. வாங்கல. ஏய், ஏண்டி அவசரத்துக்கு காலி பண்ணேன்னு சொன்னேன்? அப்பாடா, நல்ல வேலை இதுக்கு கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். இனி எவ மாட்ட போறானோ இதுக்கு கிட்ட. சி மேனகா, இப்படி மூணு பேரும் முன்னால் வந்திருந்தா எப்படி? ஐயோ ஐயோ, ரொம்ப ஆனாலும் உனக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ, தொந்தரவு பண்ணாதீங்க, நல்ல கனவு. இப்பதான் இந்திர லோகத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் என்ன தொந்தரவு பண்ற? இவங்க மூணு பேரையும் நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். ஐயே ஐயே, உங்களுக்கு இன்னும் பழைய ஞாபகம் போகலையா?
நீ தொந்தரவு பண்ணிட்டு என்ன சொல்றிய? ரம்பா ஊர்வசி மேனகா மூணு பேரும் முன்னால வந்து நின்னுகிட்டு எங்களை யாரு அழகுன்னு என்ன கேட்டுகிட்டு இருந்தாங்க. நீ எழுப்பிட்ட. நீங்க தான் எழுப்பிட்டீங்க. நான் இந்திரலோகத்துக்குள்ள நுழைஞ்சுகிட்டு இருந்தேன். ஆஹா, நீ அங்கேயும் வந்துட்டியா? இத பாருங்க, வர வர நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. நான் எங்க போனாலும் எதுக்காக நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? நீ தான் என்ன ஃபாலோ பண்ற. நான் ஒன்னும் பண்ணல. நீங்க மட்டும் என்ன எழுப்பாம இருந்திருந்தீங்க, நான் யார் யாரை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சு போயிருக்கும். பொய் சொல்லாத. நீ தான் என்ன தொந்தரவு பண்ணி எழுப்பின. நான் உங்களை ஒண்ணு தொந்தரவு பண்ணவும் இல்ல, உங்களை தொடவும் இல்ல. நீ என்ன தொடலனா எப்படி என் கனவு கலையும்? ஐயோ ஐயோ, எல்லாருக்கும் தூக்கத்துல நடக்கிற வியாதி வரும். இவளுக்கு என்னன்னா தூக்கத்துல சொரியற வியாதி வந்திருக்கு. அங்கிள், ஆஹா, குழந்தை குழந்தை வந்து நிக்குதே. ஏன் பாப்பா, உனக்கு தூக்கம் வரலையா? ஆமா. பசிக்குதா? நான் ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதுவும் இல்ல. ஏம்மா, உன் ரூம்ல காத்து வரலையா? கவலைப்படாத, நாளைக்கு ஒரு ஏசி உன் ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதெல்லாம் இல்ல. அப்படி என்ன? நான் ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கிட்டே தூங்குறிய. ஒரே ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாளாம். அவ வடை சுட்டுக்கிட்டு இருந்தாளாம். இந்த கதையை எவ்வளவு நாள் கேக்குறது? ஓல்ட் இஸ் கோல்ட். ஓல்ட் இஸ் ஓல்ட். அந்த பாட்டி கதை வேண்டாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். இப்ப ராஜாவே கிடையாது, ராஜா கதை சொல்லிக்கிட்டு. பாட்டி கதை விட ராஜா கதை லேட்டஸ்ட். பாப்பா, உனக்கு பாட்டி கதை வேணுமா ராஜா கதை வேணுமா நீயே சொல்லு. கதெல்லாம் வேண்டாம் எனக்கு, சாமியோட போன் நம்பர் தான் வேணும். சாமியோட போன் நம்பரா? ஒன்னு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமியோட போன் நம்பர் தானே? அதுவும் இல்ல, எங்க மம்மிய எந்த சாமி கூட்டி போச்சோ அந்த சாமியோட போன் நம்பர் தான் எனக்கு வேணும். ஐயோ, கடவுளுக்கெல்லாம் டெலிபோன் நம்பர் கிடையாதுமா, நீ போன் பண்ண முடியாது. இல்ல இருக்கு, எங்க அப்பா சொன்னாரு, நம்பர் கொடுங்க, அப்பதான் நான் இங்க வந்து போவேன். சரி சரி, ஏதோ ஒரு போன் நம்பர் கொடுங்களா, இல்லன்னா நம்மள தூங்க விட மாட்டான். சரி, நான் சொல்றேன், கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன? 9440838 46. இந்த நம்பருக்கு போன் பண்ணா அம்மா எடுப்பாங்களா? இப்ப பண்ணாத, அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, காலையில பண்ணு. அதெல்லாம் இல்ல, நான் இப்பவே பண்ணுவேன். ஏங்க, யார் போன் நம்பர் கொடுத்தீங்க? ஏதோ வாயில வந்தது சொல்லிட்டேன். இந்த நம்பர் யாராவது ஒரு சாதாரணமான ஆளு கிடைச்சா பரவாயில்ல, பிரச்சனை பண்றவனா இருந்தா அவ்வளவுதான். அந்த குழந்தை நம்ம வீட்ல இருந்து வேற போன் பண்ண போகுது சுத்தம். ஐயோ ஐயோ, வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இப்ப பம்பல மாட்டிக்கிட்டேன். நம்பர் புதுசா இருக்கு. ஹலோ மம்மி, நீ தானே பேசுற? மம்மியா? ஆமா மம்மி, நீ சாமி கிட்ட இருக்கதா அப்பா சொன்னாரு. சாமி கிட்டயா? ஆமா, ஹவுஸ் ஓனர் தான் நம்பர் கொடுத்தாரு. இது குழந்தை தூக்கத்துல இருந்து உலகுது போல இருக்கு. என்ன மம்மி, நீ வரவே மாட்டேங்கிற, எவ்வளவு தடவை கெஞ்சற? வரணுமா? எங்க வரணும்? நம்ம வீட்டுக்கு தான். மம்மி, நீ அழகா தானே இருப்ப? அழகா இருப்பேன். என்ன மாதிரி இருப்பியா மம்மி? எப்படி இருப்பேன்? உன்ன மாதிரி தான் இருப்பேன். அம்மாடே, என்ன நேரத்துல யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? தெரியலமா, ஏதோ ஒரு குழந்தை தப்பா என் நம்பர் போட்டுருச்சு போல இருக்கு. யார்கிட்ட மம்மி பேசுற? ஏ மம்மி கிட்ட. உனக்கு உங்க மம்மி இருக்காங்களா? ஆமா. சாமி கிட்ட இருந்து எப்ப வருவ? நாளைக்கு. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது வருவியா? கண்டிப்பா நீ ஸ்கூலுக்கு போகும்போது வரேன். அம்மாடி வசந்தி, யாரு என்ன ஏதுன்னு தெரியாம ஏன் போன் பேசிட்டு இருக்க? வச்சிட்டு வா. இல்லம்மா, இந்த குழந்தையோட குரல் ரொம்ப நல்லா இருக்குமா. பாவம், அவங்க அம்மா இவகிட்ட ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க போல இருக்கு. ஐயோ, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நேரம் ஆச்சுல, வா தூங்கலா வா. சுஜி, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா கிட்ட பேசணும்பா, இந்த அங்கிள் தான்பா போன் நம்பர் கொடுத்தாங்க. சரி சரி, நீ போய் படு. யார் நம்பர் சார் கொடுத்தீங்க? யார் நம்பர்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? குழந்தை கேட்டுச்சு, கொடுத்தேன். ஆனா நல்ல வேலை பாருங்க, அந்த பக்கம் ஒரு பொண்ணு பேசிச்சு. அதுவே ஆம்பளையா இருந்திருந்தா என்ன வேட்டி துவைக்கிற மாதிரி துவைச்சு காய போட்டிருப்பா, பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். இப்ப நீங்க கொடுத்ததே பெரிய பிரச்சனையாச்சு, இனிமே டெய்லி போன் பண்ண போறா. டெய்லி போன் பண்ணுவாளா? அப்ப டெய்லி தூக்கம் போச்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா, அவதான் குழந்தை, ஏதாவது கேப்பா. தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே சார். என்ன சார் நீங்க? உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, போன் நம்பர் இல்லைன்னு சொல்லி இருந்தா அவ என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பா. பொண்ணு
ஏய் இங்க பாரு எங்க மம்மிய. ஏய் நல்லா வேளை எங்க மம்மிய நீ பாத்திருக்கியா எவ்வளவு அழகா இருப்பாங்க. மம்மி பிளாக் எங்க மம்மி தான் அழகு. சுஜி எங்க மம்மி போட்டோவை பாரு. அர்ச்சி நிறுத்து. சுஜி எங்க மம்மி என்ன ஸ்கூல்ல கொண்டு வந்து விடும்போது பாத்திருக்கீல எவ்வளவு அழகா இருக்கு. உங்க ரெண்டு பேர் மம்மியை விட எங்க மம்மி தான் டி அழகு. மம்மி போட்டோவை காட்டு. நாளைக்கு கொண்டு வர பாருங்கடி. என்ன பாப்பா படிக்கட்டல உட்கார்ந்திருக்கு? என்னம்மா வந்துட்டிய? ஸ்கூல் சீக்கிரம் முடிச்சிட்டாங்களா? ஏன் கோவமா இருக்கியா? ஹோம்வொர்க் நிறைய கொடுத்துட்டாங்களா? பின்ன யாராவது டீச்சர் உன்னை திட்டினாங்களா? நீ யாருன்னு என்கிட்ட சொல்லு. எஜுகேஷன் மினிஸ்டர் பிஏ வரைக்கும் நான் போவேன். அது இல்ல. அப்புறம் ஏன் உம்முன்னு இருக்க? எனக்கு வந்து போட்டோ வேணும். போட்டோ தானே? எவ்வளவு வேணும்னு சொல்லு. அவளையும் கொண்டு வந்து கொட்டுறேன். நான் 5 வயசுல எடுத்த போட்டோல இருந்து இன்னி வரைக்கும் உள்ள போட்டோ எல்லாம் கைவசம் வச்சிருக்கேன். எனக்கு மம்மியோட போட்டோ வேணும். ஏன் மம்மியோட போட்டோவா? என் அப்பனே அதை வச்சிருக்க மாட்டானே. சரி, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, அதை நீ பொண்டாட்டிக்கிட்ட காட்டக்கூடாது. மாமியார் போட்டோவை பார்த்தா அவளுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரும். எனக்கு ஏன் மம்மியோட போட்டோ வேணும்? ஓ மம்மியோட போட்டோ ஓ வீட்டுல இருக்கும், போய் தேடி பாரு. தேடிட்டு காணோம். ஐயோ, இந்த சிசு ஹிம்ச தாங்க முடியலையே. வாப்பா, குழந்தை இல்ல, அதெல்லாம் கட்டி அதை இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்ல நேரத்தில் வந்த. என்ன கேட்குறா? அவளுக்கு போட்டோ வேணுமா? ஏன் மம்மியோட போட்டோவாக்க நினைச்சேன். அவளுக்கு அவ மம்மியோட போட்டோ வேணுமா? ஆமாம்ப்பா, என் கிளாஸ்ல திவ்யான்னு ஒரு பொண்ணுப்பா, அவ அம்மா அப்பாவோட போட்டோவை ரஃப் நோட்ல ஒட்டிருக்காப்பா. அதே மாதிரி எனக்கும் என் அம்மா போட்டோ வேணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. யாரோ ஒரு பொண்ணு அவங்க அம்மாவோட போட்டோ ஒட்டியிருந்தா நீ ஒட்டணுமா? வேணும்ப்பா. இதை போற அடம்பன கூடாது, அப்புறம் அப்பாவுக்கு கோவம் வரும். எனக்கு வேணும்ப்பா. அம்மாவோட போட்டோலாம் கிடையாது. அம்மா போட்டோ வேணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா.